ஹலோ, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 6, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், எம்சிக்யூ ஆன் கிரிஷ் கர்நாட்ஸ் நாகமண்டலா பார்ட் 2. வி வில் பி சேயிங் சம் 60 க்வெஷ்சன்ஸ். க்வெஷ்சன் நம்பர் 1. வென் அப்பனா சீஸ் அ குருதவா நியர் ஹிஸ் ஹவுஸ், ஹி டிசைட்ஸ் டு டூ சம்திங், வாட் வாஸ் தேட்? அப்பனா நம்ம அப்பனா வந்து வென் ஹி ரிட்டர்ன்ஸ், குருதவா வந்து ராணிக்கிட்ட பேசிட்டு அவளுக்கு அந்த மேஜிக் ரூட்டை கொடுத்துட்டு அந்த பக்கமாக போகிறாள். அந்த குருதவா அந்த சைடில் போகிறத பார்த்தோன்னே அப்பனா என்ன நினைக்கிறான் அப்படின்னா, திஸ் லேடி ஹேஸ் கம் டு மீட். இடையில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கன்வர்சேஷன் வருது. அவர் சொல்கிறான், நீ புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம்ட்டு வந்திருக்கியாமே, அது யாருன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்து பார்த்தேன், அந்த வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஷீ சஸ் அப்பனா ஸ்டார்ட்ஸ் சஸ்பெக்டிங் குருதவா. அதனால் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஹீ வாண்டட் டு கீப் அ வாட்ச் டாக், ஒரு நாயை வாங்கி வீட்டில் வளர்க்கணும், கண்ட நாயும் இந்த பக்கம் வருது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ வென் அப்பன்னா சீஸ் குருதவா நியர் ஹிஸ் ஹவுஸ், அவன் என்ன மனசில் நினைக்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கண்டவங்களும் நம்ம வீட்டில் வராங்க, நம்ம ராணிக்கிட்ட பேசுகிறாங்க, இதை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா வி ஷுட் கீப் அ வாட்ச் டாக், வி ஷுட் பை அ வாட்ச் டாக் அப்படின்னு ஒரு நாயும் வாங்கி வளர்ப்பான். தட் இஸ் தேட். Now coming to question number 2, when Appanna goes for a bath, what does Rani do? Appanna enna pandra, he goes to the bathroom and he mimics to take bath. Ena idu stage play. Appo the stage play pathinga actual bathing cannot be, so andha edathila iva enna pandra abdin pathinga ena Kurudava has given 3 roots kuduthirukanga, and the 3 roots la or small root paste eduthu enna pandranga, Rani mixes the root paste with milk, and when அப்பண்ணா வந்த உடனே அந்த மில்கை கொடுக்குறாங்க, அந்த சின்ன ரூட் பீஸ். ஏன் அப்படின்னா பெரிய பீஸை போட்டால் என்ன ஆகும் தெரியும், ஒரு பயம், அதனால் சின்ன பீஸை என்ன பண்ணுறா, அப்படி அரைச்சி அப்படி பாலில் ஊற்றி கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான், வாங்கி ஒரே கல்ப், இந்த சிங்கிள் கல்ப் ஹி ஃபினிஷஸ் இட். அவன் அப்படியே வெளியில் போகும்போது அவன் வாங்கி கதவுக்கிட்ட விழுந்துடுறான். உடனே ராணி ரொம்ப பயந்துடுறான். These are the informations that you need to remember. Now, what happens to Appanna when he drinks the milk with the paste? With the paste of the small root mixed. பாருங்க, சின்ன ரூட்டை தான் வரைச்சி மிக்ஸ் பண்ணால் அதை குடித்தோன்னா அப்பண்ணாவுக்கு என்னென்ன இருந்தது, அதை குடிச்சிட்டு அவன் திருப்பியும் அந்த கான்குப்பையின் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறான். என்ன பண்ணுறான், ஹீ ஃபெயின்ஸ் நியர் த டோர். கதவுகிட்ட போய் அதை பூட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹி ஃபெயின்ஸ் நியர் த டோர். உடனே ராணி கத்தி கூச்சல் போட்டு பயந்து போயிடுறா. க்வெஷ்சன் நம்பர் 4, வாட் கம்ஸ் இன் த ட்ரீம் ஆஃப் ராணி அண்ட் செஸ் கம் ராணி லெட் இஸ் கோ. இப்போ அப்பண்ணா டெய்லியும் என்ன பண்ணுறான், சாயந்தரமாகும் பொழுது வந்துட்டு அவளை வீட்டில் பூட்டி வச்சுட்டு ஹீ கோஸ் டு மீட் த கான்குப்பைன். ஏன் அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த பஜார் உமனை பார்க்க போகிறான். அந்த டைமில் Rani feels very, very lonely. And in the loneliness, thanimai avula vaattum poludhu, she has many dreams. And in the dream, there are many animal figures which appear. Adhula, oru figure vandhu enna pannudhu? It calls Rani. Rani, come. Yelu kadal, yelu malai thandi unna kootittu poren, appadina oru eagle solluvom. Appuram pathingana, there is somebody else who comes and invites Rani. ஹே, இந்த கடல் தாண்டி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு யார் கூப்பிட்றது அப்படின்னா, தெர் இஸ் அ பிக் வேல் விச் இன்வைட்ஸ் ராணி. தெர் இஸ் அ பிக் வேல் விச் இன்வைட்ஸ் ராணி. ஓகே, லாஸ்ட் க்வெஷ்சன் பேப்பரில் நம்ம பார்த்துருப்போம். தெர் வில் பி அ ஒன் ஃபைன் மார்னிங், ஏர்லி இன் த மார்னிங், தெர் இஸ் அ கோல்டன் ஸ்டாக் விச் கம்ஸ் வித் ஆண்ட்லர் விச் கம்ஸ் அண்ட் இன்வைட்ஸ் ராணி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேல் வருது, வா அப்படின்னு கூப்பிடுது. க்வெஷ்சன் நம்பர் 5, அக்கார்டிங் டு குருதவா, ஹூ ஹேஸ் அப்பண்ணா இன் ஹர் கிளச்சஸ். இந்த குருதவா வந்து அடிக்கடி ராணியை பார்க்க வரும்பொழுது இந்த குருதவா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருமா, நீ உன் புருஷனை கைக்குள்ளே போடலைன்னா வேற ஒருத்தி வந்து அவனை கைக்குள்ளே போட்டிருக்கா, அவனை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கிறா. யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் அ பஜார் உமன். பஜார் உமன் அப்படின்னா காமன் உமன், ப்ராஸ்டியூட், ஹேர்லெட். அந்த உமன் வந்து உன் ஹஸ்பண்டை வந்து என்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறா. ஷி ஹஸ் என்டைஸ்டு அப்பண்ணா. அப்போ அவனோட என்டைஸ்மெண்ட்டில் தான் அவன் வெளியில் கொண்டு வரணும்னா நீ தான் அவனை என்டைஸ் பண்ணணும். அப்போ நான் கொடுக்குற இந்த ரூட்டை நீ பயன்படுத்தி அவனை என்டைஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
Now going to question number 6. What is Kurudava's advice to Rani from her own experience? If Kurudava வந்து ஒரு மூணு ரூட்ஸை கொடுத்தோன்னே ராணி கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கிற அப்போ அவள் என்ன சொல்கிறா, என்னுடைய ஸ்டோரியை சொல்கிறேன் அப்படின்னு குருதவாவுடைய ஸ்டோரியை நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். நவ் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃப்ரம் ஹர் ஓன் பாஸ்ட் அவள் என்ன பண்ணா குருதவா, ஃப்ரம் ஹர் ஓன் பாஸ்ட் குருதவா சேஸ் தட் she grounded a paste, PASTE, typos adigadi varudhu, she actually made a paste and added it to a tasty curry and got the distant relative to be her husband. Avrudeya past, Kurudava's past. Adhe mari nee enna pandra, indha route eduthu oru paste panni adha oru nalla tasty ana oru கறி டைப் சைட் டிஷ் ரெடி பண்ண அந்த குழம்பு ஊற்றி குழம்புல மிக்ஸ் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு அவர் சொல்லி அட்வைஸ் பண்ணுறான். ஓகே, மில்க்லேயே கொடுத்தா அது மில்கில் கொடுத்தா வேலை செய்யாதுன்னு நீ ஏதாவது குழம்புல மிக்ஸ் பண்ணு, மில்கில் போட்டால் அது அந்த என்ன பண்ணும் கொஞ்சம் வேறு மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறான். க்வெஸ்சன் நம்பர் 7. வென் ராணி ஆட்ஸ் த ரூட் ரூட் பேஸ்ட் PASTE ரூட் பேஸ்ட் டு த கறி, வாட் ஹேப்பன்ஸ் டு த கறி? அவள் என்ன பண்ணுறா, மொதல் மிக்ஸ் பாலில் லைட்டாக தான் இருக்குது அந்த சின்ன ரூட்டு, அதை மிக்ஸ் பண்ணுறா, அது ஒரு பெரிய எஃபெக்ட் தெரியல, ஏன்னா அதை ஒத்து பார்க்கல, அதை அப்படியே அவன்கிட்ட உடனே கொடுக்குறான், அவன் டக்குனு குடிச்சிடறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், ஹஸ்பண்டு திருப்பி இன்னொரு நாள் வர்றான், அவன் பாத்ரூமில் போய் குளிக்கிற மாதிரி மிமிக் பண்ணிக்கிட்டு இருக்கான், இட் இஸ் அ ஸ்டேஜ் பிளே. அப்போ இவன் என்ன பண்ணுறா, கொஞ்சம் அந்த மிடில் பார்ட்டை எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி அந்த கரிக்குலரை போட்டோன்னே அது என்ன பண்ணுது, சிக்னிஃபிகண்ட் கலராக மாறுது. என்ன கலர் அப்படின்னா, இட் டேர்ன்ஸ் இன்டு பிளட் ரெட் கலர். அப்படியே அவள் பயந்துடுறா, பிளட் ரெட் கலரில் என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா நம்மளை அடி அடினு அடிச்சுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயப்படுறான். ஓகே, வேர் டஸ் ராணி டிசைட் டு போர் த பிளட் ரெட் கறி? இந்த பிளட் ரெட் கலரில் மாறி போன அந்த மேஜிக் ரூட்டால் மாறி போன அந்த பிளட் ரெட் கறியை எங்கே கொண்டு போய் ஊற்றலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொன்னால், ஷி வெண்ட் அண்ட் போர்டு இட் எங்கே, இன் த ஆண்ட் ஹில். வெரி குட், மற்ற இடத்துல போட்டால் ஊற்றுனா அவன் கண்டுபிடிச்சிருவான், அதனால் இந்த ஆண்ட் ஹில்க்குள்ளே ஊற்றிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் ஹில்க்குள்ளே கொண்டு போய் ஊற்றிட்டா. க்வெஸ்சன் நம்பர் 9. வாட் இஸ் அப்பனாஸ் ரியாக்ஷன் வென் ஹீ சீஸ் ராணி ரிட்டர்னிங் ஃப்ரம் த ஆண்ட் ஹில்? இப்போ அப்பனா வந்து குளிக்க போயிருந்தான், இதற்கிடையில் இவ அந்த மேஜிக் ரூட்டை கரிக்குலர் ஆட் பண்ணால் அது பிளட் ரெட்டாக மாறிடுச்சு, உடனே பதட்டமாகிடுச்சு, பயமாயிடுச்சு, உடனே கொண்டு போய் அந்த ஆண்ட் ஹில்ல ஊற்றிட்டு இவ வரங்குளறியும் அப்பனா குளிச்சுட்டு வந்துட்டான். இவள் வெளியிலேருந்து வந்தோன்னா அவனுக்கு பயங்கர கோபம், இவளை இப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும்னு பார்க்குறேன், இவள் வெளியில் போய் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்குவாளோ, கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுவாளோ, நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவான்னு கொஞ்சம் பயத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓங்கி அவளை ஒரு அற அரைக்கிறான், அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஏ ஹீ ஸ்லாப்ஸ் ராணி வென் திஸ் இஸ் அப்பனாஸ் ரியாக்ஷன். அப்பனா ரியாக்ஷன் வென் ஹீ சீஸ் ராணி ரிட்டர்னிங் ஃப்ரம் த ஆண்ட் ஹில். வெளியில் போயிருக்கிறா, நம்மக்கிட்ட சொல்லாமல் வெளியில் போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அவளை அடி போட்டு சாத்திடுறான். நவ் க்வெஸ்சன் நம்பர் 10. த கோப்ரா என்டர்ஸ் த ஹவுஸ் த்ரூ த டேஷ் இன் த பாத்ரூம். இப்போ அவள் ஆண்ட் ஹில்ல ராணி கொண்டு போய் அந்த மேஜிக் ரூட் மிக்ஸ் பண்ண கறியை ஊற்றிடுறான், அங்கே இருக்க அந்த நாகா என்ன பண்ணிச்சு, அதை குடிச்சிருச்சு. அப்படியே வெளியில் வந்து பார்க்குது ராணி, அந்த லாங் ஹேரை பார்க்குது ராணி, அந்த வீட்டுக்குள்ளே பார்க்குது, அதை ஹஸ்பண்ட் வந்து உள்ளே இருக்கிறான் அப்படின்னு பார்க்குது, அவன் பூட்டி வச்சுட்டு போகிறதையும் பார்த்தோன்னே இப்போ வீட்டுக்குள்ளார போய் கதவை தூக்க முடியாது, அதனால் இட் கோஸ் த்ரூ த ட்ரெயின் இன் த பாத்ரூம். அந்த வாட்டர் ட்ரைனேஜ் பேசேஜ் இருக்குள்ள சின்னதாக அது உள் வழியாக அப்படியே உள்ளே என்ட்ராகி என்ன பண்ணுது, அப்படியே உள்ளே போனோன்னே அப்பனாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது நைட் டைம். ஓகே, நவ் அட் வாட் டைம் டஸ் நாகா கேரஸ் ராணி? இப்போ நாகா என்ன பண்ணுச்சு, அப்படியே வீட்டு ட்ரைங்க பாத்ரூமுடைய ட்ரைனேஜ் பேசேஜ் வழியே உள்ளே போய் அப்படியே என்ன பண்ணிச்சு, இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் செல்ஃப் இன்டு நாகா, நாகாவா மா இது அப்பனாவா மாறிடுச்சு. ஓகே, நாகா பிகம்ஸ் அப்பண்ணா, அப்பனாவா மாறினோன்னு என்ன பண்ணுது, அப்படியே பெட்டுக்கு போகுது, ராணி வந்து படுத்திருக்கா, அவளை அப்படியே மெதுவாக தடவி கொடுக்குது, வருதி கொடுக்குது. அண்ட் அட் வாட் டைம் டஸ் இட் ஹேப்பன் அப்படின்னா, இட் ஹேப்பன்ஸ் அட் மிட் நைட். அப்போ மிட் நைட் எல்லாம் இன்னமேட்டுக்கு நாகா வந்து என்ன பண்ண போகிறான், இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹிம்செல்ஃப் இன்டு அப்பண்ணா அண்ட் இஸ் கோயிங் டு மீட் ராணி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். க்வெஸ்சன் நம்பர் 12. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஓகே, இந்த லைன் எங்கே சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அப்பண்ணா வந்து
சாரி நாகா வந்து அப்பனாவா மாறி என்ன பண்ணுறான், போயிட்டு அவளை மெதுவாக கேரஸ் பண்ணுறான், அவளை கொஞ்சம் டச் பண்ணுறான். டச் பண்ணோன்னா அவள் திடீர்னு முடிச்சு என்ன பண்ணுறான் அப்படியே இவனை பயந்த மாதிரி பார்க்குறான். ஏன் அப்படின்னா ரியல் அப்பனா டசன்ட் ஸ்டே டியூரிங் நைட் டைம் அண்ட் டசன்ட் ஈவன் டச், அடிக்கிறதுக்கு மட்டும்தான் டச் பண்ணுறான், அணைக்கிறதுக்கு டச் பண்ணலை. அதனால் இவன் என்ன பண்ணுறான், ரொம்ப பயந்துட்டா. உடனே இப்போ நாகா என்ன சொல்கிறான், தட் இஸ் த வேர்ட்ஸ் அட்டர்ட் பை நாகா. வாட் ஆர் த வேர்ட்ஸ், ஐ ஆம் நாட் அ மங்கூஸ் ஆர் அ ஹாக் தட் யூ ஷுட் பி ஸோ அஃப்ரைட் ஆஃப் மீ. நான் ஒரு மங்கூஸும் கிடையாது, நான் ஒரு ஹாக்கும் கிடையாது, ஏன் என்னை பார்த்து பயப்படுறேன், ப்ளீஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்னது யார் அப்படின்னா நாகா, ஹூ இஸ் இன் த டிஸ்கைஸ், சாரி இட் இஸ் நாகா ஹூ இஸ் இன் த கைஸ் ஆஃப் அப்பண்ணா. ஓகே, ஸோ நாகா இஸ் த ஸ்பீக்கர். க்வெஷ்சன் நம்பர் 13, ஆஸ் நாகா கம்ஸ் ஹோம் த ஃபாலோயிங் நைட் இட் ஹேட் டு ஃபைட் வித் அ டேஷ். இப்போ நாகா வந்து ஜாலியாக வந்து போய்கிட்டு இருக்கான், அடுத்த நாள் அவன் வரங்குள்ளார என்ன நடந்துச்சு, குருதபா ஏற்கனவே வந்ததை அப்போ நான் பார்த்ததுனால ஒரு நாயை கொண்டு வந்துச்சுருக்கான். இப்போ அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் மூவிங் அரவுண்ட் த ஹவுஸ். இப்போ நாகா வர்றதை பார்த்தோன்னே நாகா வந்து அந்த நாகாவை அந்த டாக் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ ஹீ ஹேட் டு ஃபைட் வித் த டாக். ஓகே, வெரி குட், ஐ திங்க் யூ ஹவ் காட் த ஆன்சர் ரைட். க்வெஸ்சன் நம்பர் 14, ராணி இந்த மார்னிங் after the first meeting with Naga the previous night and after the arrival of Appanna feels that she was what did she think, enna modanal night la Naga vandu Appannava avu kuda jaliya irukran kaalaiyila avan enna pandran thirupiyum Naga paamba mari veliyila poiyran ana morning kadava thorandhu yaar varran Appanna varran Appanna vandu romba harsh avagitta behave pandran appa Naga Rani enna nenikira enna pa idu namu oru vela ஏன் இப்படியெல்லாம் நடந்ததான் நம்ம கனவு காண்றோமா அப்படின்னு நினச்சான். ஸோ கெட் டு நோ த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், ராணி ஃபெல் தட் ஷி வாஸ் ட்ரீமிங் லாஸ்ட் நைட். இதில் பக்கத்தில் இருக்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சினனிம்ஸ் ஆஃப் ட்ரீமிங், ஆனால் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வாட் இஸ் இன் த டெக்ஸ்ட் தட் ஹேஸ் டு பி சோசன். சரியா, வெரி குட். நவ் கோயிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 15. Naga, who is wounded by the dog, tries to avoid contact with Dash because he was afraid that Rani might see his shadow. இப்ப Naga வந்து என்ன பண்ணுறான், அந்த டாகோட சண்டை போடுறான், டாகை வந்து கொத்திடுறான், கொத்திட்டு அப்படியே அந்த ட்ரைனேஜ் பேசேஜ் வழியாக பாத்ரூம்க்கு வர்றான். பாத்ரூம் வந்து அப்போ நாவா மாதிரி ஹீ கம்ஸ் இன் அண்ட் ஹீ இஸ் ட்ரைங் டு ஸ்பெண்ட் டைம் வித் ராணி. இப்போ ராணியினுடைய பாடியில் பிளட்டு ஸ்ட்ரெயின் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறா, போய் நான் ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு அவள் போகிறான். அந்த டைமில் இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த சைடில் இருக்க கண்ணாடியில் இவனுடைய ஷேடோ பட்டுச்சுன்னா அவனுடைய ஒரிஜினல் உருவம், நாகாவுடைய ஒரிஜினல் உருவம் ராணிக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஹீ ட்ரைஸ் டு அவாய்ட் ஹிஸ் இமேஜ் ஃபாலிங் இன் த மிரர், கண்ணாடியில் தன்னுடைய உருவம் படாதவாறு பார்த்து கொள்ள முயற்சி பண்ணுறான். ஆனாலும் ராணி அந்த சைடில் வரும்பொழுது அந்த உருவத்தை பார்த்து விட்டாள் அப்படிங்கிறது அடுத்த க்வெஸ்சனில் நமக்கு தெரிஞ்சிடும். க்வெஸ்சன் நம்பர் 16 பாருங்கள், ராணி மிமிக்ஸ் சாரி மைம்ஸ் லைக் அ, ஓகே ஷி மைம்ஸ் லைக் அ டேஷ் தட் ஷி சா ஒன் சச் இன் த மிரர் இன் மிஸ் பிளேஸ். என்ன சொல்கிறா, ராணி வந்து அப்பனாவாக மாறி வந்த நாகா கிட்ட சொல்கிறா, இங்கே பாருங்கள் நான் மிரர்கிட்ட அப்படி பார்த்தேன், நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல ஒரு பாம்பு உட்காந்துருந்துச்சு அப்படின்னு அவள் என்ன பண்ணுறா, பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு டான்ஸ் அடி காட்டுறா. ஸோ ஷீ டான்ஸ் ஷீ மைம்ஸ் லைக் அ கோப்ரா. ஸோ ஷீ ஹேஸ் ஃபவுண்ட் சம்திங் பட் ஷீ இஸ் நாட் வெரி மச் ஒரீட் அபவுட் தேட். அப்போ அவள் கான்ஷியஸாக இருந்தாலும் அப்படின்னா இல்லை, சும்மா அவள் வந்து ஜஸ்ட் டுக் இட் லைக் தேட். க்வெஸ்சன் நம்பர் 17 பாருங்கள், ராணி டெல்ஸ் நாகா since I looked into the mirror I seem to be incapable of thinking of anything else. Dash says in if a bird so much as looks at a cobra. Okay, enna adina idu vandu onnum illa, na andha uruvatha paathen, andha uruvatha paathona I became mesmerized, that is the figure of நாகா. அந்த அதை பற்றி வந்து சொன்னோன்னே தெர் இஸ் அ சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் விச் இஸ் ஸ்டேட்டட் பை ராணி இஸ் ஃபாதர். ராணி இஸ் ஃபாதர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு பாம்பை உத்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு என்ன பண்ணும்,
உன் பின்னாடியே வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஷீ ரிமெம்பர்ஸ் தேட். ஓகே, ஒரு பாம்பு என்ன பண்ணுமா, ஒரு பேர்டை பார்க்கும், அந்த பேர்டு வந்து பாம்பை பார்க்கும், அந்த பாம்பு பேர்டு பாம்பு பேர்டுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலி த பேர்டு பிகம்ஸ் த விக்டிம் ஆஃப் த கோப்ரா. அந்த கோப்ரா என்ன பண்ணும், அப்படியே அந்த பாம்பை அந்த பேர்டை மிஸ்மரைஸ் பண்ணி அப்படியே போய் விழுங்கிடும். ஓகே, தட் இஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன் ஹியர். Now moving on to the next question. Next question is question number 18. According to Rani's father, the cobra mesmerizes the bird with its dash. Hey, Rani's father ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நார்மலி த கோப்ராஸ் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அது அந்த பேர்டை அப்படியே ஒத்து பார்க்கும், அப்புறம் அந்த பேர்டை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் விழுங்கிடும். ஸோ த கோப்ரா அக்கார்டிங் டு ராணிஸ் ஃபாதர் மெஸ்மரைசஸ் த பேர்ட் வித் இட்ஸ் ஸ்டேர். ஏன் வித் இட்ஸ் ஸ்டேர், ஒத்து பார்த்தல், ஒத்து பார்த்தல் மூலியமாக அந்த பேர்டை அப்படியே மயக்கி முழுங்கிரும். நெக்ஸ்ட் ஒன், வென் நாகா கிசஸ் ராணி த ஃப்ளேம்ஸ் ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளேம் அண்ட் டான்சஸ் அரவுண்ட் தெம். வென் நாகா கிசஸ் ராணி த ஃப்ளேம் ஃப்ரீஸஸ் அண்ட் டான்சஸ் சாரி the flame, the frame freezes frame sorry flame nu solliten it is the frame and the frame vandu apdi freeze pannitaanga yen appadina idhukku mele nammudaiya indian cinema will not permit indian theater will not permit ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப இண்டிபெண்டான விஷயங்களை காட்ட மாட்டாங்க. அப்படியே பக்கத்தில் கிஸ் பண்ணதோடு நிற்கிறாங்க, அந்த நேரத்தில் அந்த ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் அப்படியே அவங்க செல மாதிரி நிற்கும் பொழுது அவங்கள சுற்றி ஃப்ரேம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, தே சரவுண்ட் தேம் அண்ட் வாட் டிட் தே டூ, தே சிங் த சாங் ஆஃப் த ஃப்ளேம்ஸ். அது ஒரு சாங் ஒன்று இருக்குது அந்த பிளேயில், த சாங் ஆஃப் த ஃப்ளேம்ஸ் ஒன்று இருக்குது. இஃப் யூ ஃபைன் டைம் ப்ளீஸ் கோ த்ரூ த சாங் ஆஃப் த ஃப்ளேம்ஸ். அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் அவங்கள சுற்றி அண்ட் நின்று என்ன பண்ணுது, ஒரு பாட்டு பாடுது, அது அந்த ஃப்ளேம்ஸுக்கே உரித்தான ஒரு பாடல். ஓகே, வெரி குட் க்வெஸ்சன் நம்பர் 20. வென் ராணி இஸ் அப்செட் வித் அ செக்ஸுவல் டச் ஆஃப் நாகா, ஹீ கன்வின்சஸ் ஹர் பை டெல்லிங் தேட் இட் இஸ். இப்போ நாகா வந்து என்ன பண்ணுறான், அப்படியே ராணியை போய் அப்படியே ஒரு செக்ஷுவல் மூடில் டச் பண்ணுறான். ஆனால் ராணி என்ன பண்ணுறா, ஷி பிகம்ஸ் அப்செட், அப்செட் ஆகி அவன்கிட்டருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி போகிறா, நம்மால் விடுற மாதிரி இல்லை. ஹீ கன்வின்சஸ் ஹர் பை டெல்லிங் And it is very natural between couple everywhere in nature. And in the animal world, there are examples. You can see that, you can see that, you can see that, you can see that. And one season, you can see that. And now it is time for us to be together. And so, it is quite natural between husband and wife. Let's do it. And so, he is convinced. He is inviting her to love making. Question number 21. According to Rani, snake and lizards may do what they like, but human beings should have some dash. என்ன நினைக்கிறா அப்படின்னா, ராணி பாருங்கள், டிப்பிக்கல் இந்தியன் விமன். அவள் என்ன நினைக்கிறேன்னா, செக்ஸ் இஸ் அ ஷேம்ஃபுல் ஆக்ட், செக்ஸ் இஸ் அ ஷேம்ஃபுல் ஆக்ட் அப்படின்னு நினைக்கிறான். ஷேம்ஃபுல் ஆக்ட். அதனால் அவன் என்ன சொல்கிற பாருங்கள், ஸ்னேக்ஸ் அண்ட் லிசர்ட்ஸ் வேணுமோ அவங்க என்ன பண்ணலாம், தே மே மேக் லவ் டு ஒன் அனதர். ஓகே, பட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் தே ஷுட் ஹேவ் சம் சென்ஸ் ஆஃப் ஷேம். கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணும்யா, இந்த மாதிரியா நீ பக்கத்தில் வருவ அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறான். தட் இஸ் அ டிப்பிக்கல் இந்தியன் விமன்ஸ் மைண்ட் செட். நவ் க்வெஸ்சன் நம்பர் 22. நாகா ப்ராமிசஸ் டு கம் டு மீட் அ ராணி. என்ன பண்ணுறான் இப்போ, அப்படியே ஒன் ஆர் டூ மீட்டிங்ஸுக்கு அப்புறம் என்ன சொல்கிறான், ராணி கெட்ஸ் யூஸ் டு நாகா கம்மிங் இன் த ஃபார்ம் ஆஃப் அப்பன்னா அட் மிட் நைட் டைம். அப்போ என்ன சொல்கிறான், கவலைப்படாத, நீ நைட்டு மட்டும்தான் வரீங்க, பகலில் நான் தனியாக தானே இருக்கிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறா. பகலில் வந்தாலும் என் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத, நான் இந்த மேட்டுக்கு என்ன பண்ணுவேன், ஐ கம் டு மீட் யூ ட்வைஸ் அ டே, ரெண்டு முறை ஒன்றா நான் மீட் பண்ண வருவேன். எப்போ எந்த ரெண்டு முறை, வாட் இஸ் அ டைம் அப்படின்னு நம்ம க்வெஸ்சன் பேப்பர் செட்டர்ஸ் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ அதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். வென் டஸ் நாகா கம் டு மீட் ராணி, ஹீ கம்ஸ் டு மீட் ராணி டியூரிங் நைட் டைம் அண்ட் மிட் டே. மிட் டே டைமில் யாருமே ஊரில் நடமாட்டம் இருக்காது, அதனால் அவன் துணிந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். நைட் டைம்லையும் மிட் டே டைம்லையும் ஓகே, ஹீ வில் கம் டு மீட் ராணி.
When Kurudava comes to meet Rani, she stumbles on the dog and finds it. Okay, நம்ம எப்பொழுதுமே குருதவா வரும்பொழுது அப்பண்ணா வந்து அம்மாவை தூக்கிட்டு வருவோம். ஆனால் அவன் மரத்துக்கடியில் நின்றுட்டு, அம்மா நீ போ, எப்படியாவது போய் அவ்வளோ போய் பாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஏன் அப்படின்னா அவனுக்கு வேற ஒரு பிரீ ஆக்கியபேஷன் இருக்க போது. லேட்டர் வி வில் சீ தட் இன் த எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் க்வெஸ்சன் நம்பர் 24. வென் குருதவா கம்ஸ் டு மீட் ராணி, ஷி ஸ்டம்பிள்ஸ் ஆன் த டாக் அண்ட் ஃபைன்ஸ் இட். அப்போ குருதவா வந்து ராணி பார்க்க வந்த பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே செத்து கிடக்க நாய் அந்த நாய் மேலே அப்படியே தடுமாறி விழுந்துட்டாங்க. So what happened to the dog? அப்படின்னா the dog was dead. Okay, அப்போ அவளுக்கு என்ன ஏன் இந்த டாக் செத்துச்சு அப்படிங்கிற யோசனை வந்து குருதவாவுக்கு வருது. Okay, so dog was killed by Naga because of the Naga's bite. அப்படிங்கிற information நமக்கு இருக்கு. We move on to question number 24. As Kurudava tries to see Rani, she hears the footsteps of Dash behind the house at the night time. அப்போ ராணியை வந்து இவ ஃப்ரெண்ட் பக்கமாக இருந்து பார்க்க முயற்சி பண்ணும் பொழுது பின்பக்கமாக ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ ஹூஸ் ஃபுட் ஸ்டெப் வாஸ் தேட் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். இட் வாஸ் ஓகே த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் யார்? ஜஸ்ட் மினிட். எஸ் த ஆன்சர் இஸ் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் அப்பண்ணா. இட் இஸ் நாட் த ரியல் அப்பண்ணா, பட் இட் இஸ் நாகா ஹூ கோஸ் பிகாஸ் த பேசேஜ் த ட்ரெயின் பேசேஜ் ஆஃப் த பாத்ரூம் இஸ் பிஹைண்ட் த ஹவுஸ். அப்போ அந்த நாகா வந்து பின்வழியாக அந்த பாத்ரூம் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் பேசேஜ் வழியாக அப்படி நுழைஞ்சி அப்பண்ணாவாக மாறியிருக்காரு. தட் இஸ் த இன்ஃபர்மேஷன். நவ் கோயிங் டு க்வெஸ்சன் நம்பர் 26. ஹூ கோஸ் ரிலக்டன்ட்லி டு த பேக் யார்ட் அண்ட் ஃபைண்ட்ஸ் அப்பண்ணா டேர்னிங் இன் டு கிங் கோப்ரா அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த பாத்ரூம் டோர். அப்போ யார் பின்னாடி இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குருதவா என்ன சொல்கிறாங்க, கப்பண்ணா கிட்ட சொன்னாங்க, இதே தம்பி போய் அங்கே பின்னாடி யார் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் போகும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய காட்சி வந்து அவரை ரொம்ப பயமுறுத்துது. என்ன அப்படின்னா, தெர் வாஸ் அ மேன் இந்த பாத்ரூம், அந்த பாத்ரூமில் இருக்கிற அந்த மேன் என்னவா பண்ணுறான், ஹீ பிகம்ஸ் அ கிங் கோப்ரா அண்ட் ஹி மூவ்ஸ் அவுட் த்ரூ த பாத்ரூம் ட்ரெயின், அந்த ட்ரைனேஜ் பேசேஜ் வழியாக அந்த கோப்ரா வெளியில் போகுது. அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு, அவன் ரொம்ப ஷாக்கில் இருக்கான் கப்பண்ணா. ஓகே, நவ் மூவிங் ஆன் டு க்வெஸ்சன் நம்பர் 27. வென் ராணி ஹியர்ஸ் கப்பண்ணாஸ் க்ரை அபவுட் அ கோப்ரா ஓகே எமர்ஜிங் அவுட் ஆஃப் த பாத்ரூம் ட்ரெயின் சாரி ஆ ஷீ இஸ் வரீட் தட் டேஷ் மைட் ஹாவ் பீன் ஹார்ம்ட். இப்போ கப்பண்ணா என்ன பண்ணுறான், அங்கே அப்பண்ணா வந்து ஹியர்ஸ் transformed into a cobra. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹி க்ரைஸ் அவுட் அஸ் கோப்ரா, கோப்ரா கோப்ரா அப்படின்னு பாத்ரூம் சைடில் இருந்து பாம்பு போகுது அப்படின்னு அவன் கத்தனோன்னே ராணியுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராணி இஸ் வெரி மச் ஒரீட். அவள் ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்கிறா. என்ன ஒரி பண்ணிக்கிறா அப்படின்னா, ஐயோ நம்ம கணவரை ஏதோ ஒரு பாம்பு வந்து பாத்ரூமில் கடிச்சு கடிச்சு பிடிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஷீ இஸ் ஒரி. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். வி மூவ் ஆன் டு க்வெஸ்சன் நம்பர் 28. After seeing the cobra emerge out of the bathroom drain and the door of the house being locked, Kurudava and Kappanna talk in dash. Okay, வீடு முன்னாடி போட்டு இருக்கு, பின்னாடி அப்பண்ணா மாதிரி இருந்த ஒரு ஒரு கேரக்டர் வந்து அப்படியே பாம்பா மாதிரி வெளியில் போயிருக்கு. அப்போ இதை ரெண்டையும் கப்பண்ணா வந்து குருதவா கிட்ட சொன்னோன்னே ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிட்டாங்க, they were talking in whispers. Because they know now a secret. What is the secret? That that Rani is being deceived by a cobra, or Rani is visited by a cobra in the guise of her husband. அப்போ ராணிக்கே தெரியாமல் ஒரு நாகப்பாம்பு அவளுடைய கணவனுடைய உருவத்தில் வந்து அவரோடு உறவில் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. Now moving to question number 29. Kappanna becomes frozen and later claims that he had seen a beautiful girl. அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மாவை தூக்கிட்டு போகும்போது இதெல்லாம் முடிஞ்சு போய் அந்த கமர்ஷியல்லாம் முடிஞ்சு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தூக்கிக்கிட்டு
அவளை என்ன பண்ணுறான் அப்படியே நடந்து போகும்போது திடீர்னு கப்பண்ணா ஸ்டாப்ஸ் இந்த மிடில். அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, டே ஏன் இப்படி சில மாதிரி நிற்கிறேன், ப்ளீஸ் கீப் மூவிங் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொல்கிறான், இல்லைம்மா நான் ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் என் முன்னாடி இருக்கிறா அப்படின்னு சொல்கிறான். அதே கேர்ளை வந்து அவன் முன்னாடியும் பார்த்துருக்கான். வாட் இஸ் தட் ஹீ கிளைம்ஸ், ஹீ லேட்டர் கிளைம்ஸ், வாட் ஆர் த ஃபாலோயிங் ஹீ கிளைம்ஸ். நம்பர் ஒன், இது மூணுமே அவன் கிளைம் பண்ணுறான். என்ன அப்படின்னா, தட் ஹீ சா அ கேர்ள், எ பியூட்டிஃபுல் கேர்ள் ஹூ ஃப்ளோட்டட் அவுட் ஃப்ரம் த ஹாண்டட் வெல் தி அதர் டே. அந்த ஊரில் வந்து ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறு வந்து பேய் கிணறுங்கிறாங்க. அந்த பேய் கிணறுலேருந்து ஒரு அழகான பெண்மணி வெளியில் பறந்து வர்ற மாதிரி பார்த்தான். ரெண்டாவது, அதே பெண்மணி வந்து ஒரு கல்றையிலேருந்து வெளியில் வர்றதை இன்னொரு நாள் பார்த்தான். மூணாவது, இன்றைக்கி இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தேட் பியூட்டிஃபுல் கேர்ள் லுக்ட் அட் ஹிம், ஸ்மைல்ட் அண்ட் ஹாய் அப்படின்னு வேவ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ ஆல் த த்ரீ, he claims that all these three has happened to him abadina avan claim pandran. Now moving on to the next question, question number 30. What is question number 30? Kurudava comments that the girl who appeared to Kappanna might be a dash creature who eats people. Enna solranga payana bayamurthi vikkranga young girls oda nee poi pesada palagada abadina andamma vandu parunga eppadi Indian woman doesn't allow a young boy to move with a girl. இப்போ என்ன சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்னா, தட் கேர்ள் ஹூ இஸ் ட்ரைங் டு கெட் யுவர் அட்டென்ஷன் இருக்கா இல்லை, அந்த பொண்ணை கொஞ்சம் பார்த்து பயந்து பயந்து இரு. ஏன் அப்படின்னா, த கேர்ள் மே பி எ ஆக்ரெஸ் ஆஃப் டீமன் பேர்த், அண்ட் ஆக்ரெஸ் அப்படின்னா எ ஸ்ட்ரேஞ்ச் க்ரீச்சர் விச் ஈட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களை உண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்ச் க்ரீச்சர் இருக்கு தம்பி, அது பொம்பளை மாதிரி தான் வரும், பேய் பூதம் அப்படின்னு சொல்லி பையனை பயமுறுத்தி விடுறாங்க. ஸோ த கேர்ள் இஸ் கிளைம் டு பி அன் ஆக்ரெஸ் ஆஃப் டீமன் பேர்த் பை குருதவா. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகுது, பெண்களுக்கு பின்னாடி போயிடாத ஏன் அப்படின்னு வயசு பையன் ஒன்றை வந்து மோகினி அடிச்சிடும் நம்ம ஊரில் எல்லாம் சொல்கிற மாதிரி. ஓகே, நவ் கோயிங் டு க்வெஸ்சன் நம்பர் 31. ஹவு மச் டிட் அப்பண்ணா சே தட் ஹீ பெய்ட் ஃபார் த டாக்? இப்போ அப்பண்ணா வர்றான், வந்து அந்த டாக் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஹீ இஸ் வெரி மச் ஒரி. என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐ ஹவ் பெய்டு some good amount of money for the dog. எவ்வளவு அமௌண்ட்டு? He has paid 50 rupees for the dog. 50 ரூபாய் கொடுத்து இந்த நாய் வாங்கினேன், இப்படி இந்த நாய் செத்து கிடக்குதே அப்படிங்கும்போது, அந்த எப்படி செத்துச்சு அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்னேக் பைட். ஸோ அவன் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா, இந்த ஸ்னேக் பைட்டால் தான் இந்த நாய் செத்துடுச்சு, இப்போ இந்த ஸ்னேக்கை நம்ம என்ன பண்ணணும், வேட்டையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஸோ ஹீ டிசைட்ஸ் டு பை something else. And what is that? அதையும் இங்கேயே சொல்லிடுறேன். ஹீ ட்ரைஸ் டு பை அ மங்கூஸ், ஒரு மங்கூஸ் வாங்கலாம், ஒரு பாம்பை வேட்டையாடக்கூடிய அந்த கீரி பிள்ளையை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஸோ திஸ் இஸ் ஹிஸ் நெக்ஸ்ட் பிளான். யூ வில் ஃபைண்ட் இட் அன் அனதர் க்வெஸ்சன். அக்கார்டிங் டு ராணி, அப்பண்ணா ஹேட் பிளட் ஆன் ஹிஸ் டேஷ். இப்போ அந்த நைட் வந்து யூ நோ தட் நைட் வென் நாகா கேம், அந்த நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு, அந்த நாய்க்கும் அந்த நாகாவுக்கும் சண்டை நடந்துச்சு. ஃபைனலாக த டாக் வாஸ் கிவிங் அ ஷார்ப் க்ரை பிஃபோர் டையிங், அண்ட் தென் நாகா கம்ஸ் த்ரூ த ட்ரெயின். அவன் உள்ளே வந்து அப்பனாவா மாதிரி அவங்க வரும்பொழுது அவனுடைய பாடியில் ஒரு சில பிளேசஸில் பிளட் ஸ்ட்ரெயின் இருந்தது, ரத்த துளிகள் இருந்தன. எங்கெல்லாம் காயம் இருந்தது அப்படின்னா, தேர் வேர் ஓகே there were blood strained in two places. What are the two places? And that is a question. Strains in the cheeks and the shoulder. அவருடைய cheeks-லையும் shoulder-லையும் blood strain இருந்தது அப்படின்னு ராணி பார்க்குறான். அவனுக்கு ஆயின்மெண்ட்டெல்லாம் போட முயற்சி பண்ணுறான். அக்கார்டிங் டு த ஸ்டோரி, அப்பண்ணா ஆங்கர்டு பை த டெத் ஆஃப் த டாக் பாட் ஆன். ஏன் அவன் வந்து நாய் வந்து செத்து போச்சு, நாய் வந்து ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு அவன் கோவப்படுறான். கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இமீடியட்டாக ஹீ பிளான்ஸ் டு பை அ மங்கூஸ், அவன் வந்து ஒரு கீரி பிள்ளைய வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். ஏன்னா பாம்பை வேட்டையாடியே தீரணும். ஹீ வாண்ட்ஸ் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் த ஸ்னேக், ஸோ ஹீ டிசைட்ஸ் டு பை அ மங்கூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் ஹேப்பன்ஸ் டு த மங்கூஸ், அந்த மங்கூஸுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே அகெயின் தெர் இஸ் நாகா டியூரிங் இஸ் ரெகுலர் விசிட், மிட் நைட் விசிட்ஸில் அவர் நைட் ஆச்சுன்னா ராணியை பார்க்க வருவார். அப்படி வரும்பொழுது தெர் இஸ் அ ஃபியர்ஸ் ஃபைட் பிட்வீன் மங்கூஸ் அண்ட் நாகா.
அண்ட் த மங்கூஸ் கெட்ஸ் கில்டு பை நாகாஸ் பைட். அந்த நாகா வந்து என்ன பண்ணுது, அந்த மங்கூஸோட சண்டை போட்டு அவனை கடிச்சிருச்சு. க்வெஸ்சன் நம்பர் 35, நாகா டிட் நாட் ரிட்டர்ன் டு விசிட் ராணி ஃபார் டேஷ் டேஸ். அந்த மங்கூஸோட சண்டை போட்டு ரொம்ப காயம் ஆயிடுச்சு நாகாவுக்கு. அப்போ எத்தனை நாள் வந்து ராணியை பார்க்காம வராமல் இருந்தது அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சனாக கொடுத்துருக்கேன். இட் இஸ் எக்ஸாக்ட்லி 15 டேஸ் ஆஸ் பெர் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த க்வெஸ்சன்ஸ் எடுத்துருக்கிறோம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாகா வந்து இந்த மங்கூஸோட சண்டை போட்டதுனால ஹி டிட் நாட் விசிட் ஒன் நைட் ஃபாலோட் பை அதர் 15 நைட்ஸ். அன்றைக்கி நைட்டு வரல, அதுக்கப்புறம் 15 நாள் அவன் வரவே இல்லை. ராணி ரொம்பவுமே வாடி போகிறான். எத்தனை நாள் அவன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 டேஸ். ஆஃப்டர் 15 டேஸ் என்ன பண்ணுறான், ஹீ விசிட்ஸ் ராணி ஒன் நைட். 15 நாள் கழித்து அவன் ராணியை பார்க்க போனான். அப்போ ராணி வந்து அப்பன்னாவாக வந்திருக்கக்கூடிய அந்த நாகாகிட்ட ஒரு சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறான். என்ன அப்சர்வ் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகாஸ் பாடி வாஸ் கவர்டு பை வூன்ஸ். அவனுடைய பாடியில் நிறைய வூன்ஸ் இருந்தது. அண்ட் சம் ஆஃப் த வூன்ஸ் வேர் கிளியர்டு அண்ட் சம் ஆஃப் தம் வேர் எட் நாட் ஹீல்டு. இந்த ரெண்டு விஷயமும் இருந்தது. ஸோ யுவர் ஆன்சர் ஷுட் பி போத் பி அண்ட் சி. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே அந்த ஆன்சருக்கு கரெக்ட். ஓகே, நவ் வி மூவ் ஆன் டு க்வெஸ்சன் நம்பர் 37. அக்கார்டிங் டு ராணி த பிளாசம்ஸ் ஆஃப் டேஷ் வெல்கம்ஸ் அப்பண்ணா. அப்போ ராணி என்ன சொல்கிறா பாருங்களேன், அவளே தானாக பேசிக்கிறா பாருங்க, ஒரு ஃப்ளவர் இருக்குது. அந்த ஃப்ளவர் வந்து என்ன பண்ணுது, இந்த நாகா அந்த அப்பண்ணா வந்தானா ஆட்டோமேட்டிக்காக பூக்குது. ஓகே, அக்கார்டிங் டு ராணி த பிளாசம்ஸ் ஆஃப் சாரி the blossoms of okay blossoms of night queen welcomes the blossoms of night queen welcomes appanna. This is a bit of it's a bit of very sexual connotation also, referring to sex, okay, which means she gets that sexual excitement. அந்த ஒரு மீனிங் இருக்குது, செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வருது. அதுதான் அந்த ஃப்ளவர் மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. ஓகே, இன் ஆக்ட் 2 ஆஃப் நாகமண்டலம். அப்போ மொத்தம் எத்தனை ஆக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் அ ப்ரொலாக் ஃபாலோட் பை 2 ஆக்ட்ஸ். லெட் மீ புட் இட் ஹியர், ப்ரொலாக் நாகமண்டலாவுடைய ஸ்ட்ரக்சரிங், ப்ரொலாக் Act 1, Act 2. Okay. Act 1, Act 2. அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, there are 3 endings for the story. 3 endings for the story. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு நம்ம அந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். Now, in Act 2 of Nagamandala, ராணி கமெண்ட்ஸ் தட் அப்பண்ணாஸ் ஃபேஸ் அப்பியர்ஸ் ஆஸ் டேஷ் ஃபேஸ். இப்போ நாகா வந்து அப்பனாவா வீட்டில் வந்திருக்கார் நைட் டைமில். அப்போ என்ன சொல்கிறா, நைட்டில் இப்படி என்ன நல்லா கொஞ்சிருங்க, ஆனால் பகலில் ஆச்சுன்னா உன் ஃபேஸ் எப்படி மாறிடுது, யுவர் ஃபேஸ் அப்பியர் டு பி இல் டெம்பர்டு ஸ்கௌலிங். ஸ்கௌலிங் அப்படின்னா இல் டெம்பர்டு, ஏன் ரொம்ப கொடூரமாக இருக்குது, ஏன் அப்படி அப்படின்னு கேட்குறான். ஏன்னு இவன்கிட்ட கேட்டால் என்ன பண்ண முடியும், ஹஸ்பண்டுக்கிட்ட உண்மையான ஹஸ்பண்டை கேட்டிருக்கணும். இட் இஸ் நாகா, நாகா கிட்ட இந்த விஷயம்லாம் அவள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஹஸ்பண்டுன்னு நினச்சி. நவ் நவ் லெட்ஸ் ரீட் அ பியூட்டிஃபுல் கோட். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். என்ன, ஐ எம் கிளாட் யூ ஹிட் த நியூஸ் ஃப்ரம் மீ ஆல் திஸ் டைம். ஈவன் நவ் ட்ரை டு கீப் ஃப்ரம் ஸ்பீக்கிங் அபவுட் இட் ஆஸ் லாங் ஆஸ் பாசிபிள். கீப் இட் அ சீக்ரெட். இப்போ ராணி வந்து நாகா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறான். ஏன் அந்த நாகா தான் இந்த ஒரு பர்டிகுலர் கோட்டை வந்து பேசக்கூடிய ஸ்பீக்கர். என்ன சொல்கிறான், ஐ எம் ப்ரெக்னென்ட்னு ஒரு சொல்லியிருக்கா, ஐ ஆம் ப்ரெக்னென்ட் வித் யோர் பேபி அப்படின்னு நாகா கிட்ட சொன்னோன்னே நாகா இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் ஷாக். ஐயோ அப்படின்ட்டு, எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்குறான். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 5 months அந்த மாதிரி இருக்குது பார்ப்போம். ஸோ த ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் லைன் இஸ் நாகா, ஐயோ நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதை யாருக்குமே சொல்லாத, வேறு யார்ட்டையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறான். கீப் இட் எ சீக்ரெட்.
ஏன் அப்படின்னு சொன்னால், இதை வெளியில் போய் சொன்னால் ஒருவேளை உண்மையான அப்பனாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்போ இவன் வர்றது முடியாது, அவன் ஏற்கனவே ரொம்ப சந்தேக பேர் வழி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். நவ் வி மூவ் ஆன் டு க்வெஸ்சன் நம்பர் 40. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஐ வாஸ் எ ஸ்டூபிட் டேஷ் கேர்ள் வென் யூ ப்ராட் மீ ஹியர், பட் நவ் ஐ ஆம் அ உமன், அ வைஃப், அண்ட் ஐ எம் கோயிங் டு பி அ மதர். ஐ ஆம் நாட் அ பேரட், நாட் அ கேட், ஆர் அ ஸ்பேரோ. என்ன இன்ன வரைக்கும் நீங்கள் வேறு மாதிரி என்ன பார்த்துருக்கலாம், பட் இப்போ ஐ ஆம் அ உமன், அ வைஃப், அண்ட் ஐ எம் கோயிங் டு பி அ மதர், நான் அம்மாவாக போகிறேன். அப்போ மொதல் அம்மாங்கிறதுக்கு முன்னாடி என்ன வருதா, ஷீ வாஸ் ஸ்டூபிட். ஒரு கம்மா இருக்குது இந்த இடத்துல. இந்த கம்மா இருந்துச்சுன்னா நம்ம கிராமட்டிக்கலி என்ன இருக்கும் அப்படின்னா, சிமிலர் ஐடியாஸ் தான் பக்கத்தில் இருக்கும். அப்போ இக்னரண்ட் அப்படின்ட்டு அதுக்கான சினனிம் தான் ஸ்டூபிட். கூட அப்படியே கனெக்டடான ஒரு வேர்டு தான் கம்மா. போட்டிங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி எ லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மீனிங் உள்ள வேர்ட்ஸ் தான் போடணும். ஸோ ஸ்டூபிடோட ரொம்ப கனெக்டடான வேர்டு வந்து இக்னரண்ட். இட் இஸ் தேர் இன் த டெக்ஸ்ட். நவ் மூவிங் ஆன் டு க்வெஸ்சன் நம்பர் 41. ராணி என்ன பண்ணுறான், இவன் கொஞ்சம் அப்படியே தயங்குறான். யார், நாகா, ஹூ இஸ் இன் த கைஸ் ஆஃப் அப்பண்ணா, குழந்தையா, அதை பற்றி கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவன் கொஞ்சம் தயங்கினோன்னே என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஷீ சஸ், நீ விருப்பப்பட்டீங்கன்னா அந்த குழந்தைய அபார்ட் பண்ணலாம், இந்த குழந்தைய அழிச்சிடலாம், ஆனால் ஐ டவுட் தட் அபார்டிங் த சைல்ட் இஸ் இம்பாசிபிள், பிகாஸ் அந்த குழந்தைய நம்ம அந்த வயிற்றில் வளரக்கூடிய அந்த கருவை அழிக்க முடியாது. ஆனால் நீ வந்து வேணான்னு சொன்னீங்கன்னா அழிச்சிடலாம், ஆனால் இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா அந்த குழந்தைய அழிக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஏன் அப்படின்னா, த சைல்ட் இஸ் த பேபி இஸ் த ஃபீட்டஸ் இஸ் ஃபீட்டஸ் இஸ் அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னமேட்டுக்கு அதை அழிக்க முடியாது. நான் நினச்சா கூட அவள் ஈவன் ஷீ மென்ஷன்ஸ் அபவுட் குருதவா, நான் குருதவான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஒரு வயசான பாட்டி, அவங்கள்ட்ட சொன்னோன்னா கூட ஏதாவது அபார்ட் பண்ணலாம், பட் இப்போ அது முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. தீஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் விச் யூ ஷுட் நோ. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 42 பாருங்கள். வாட் வாஸ் அப்பண்ணாஸ் ரியாக்ஷன், உண்மையான அப்பண்ணா. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் சேஞ்ச் எல்லாம் இருக்கும். அப்படியே நாகா இருப்பார், நாகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், டக்குன்னு அந்த ஃப்ரேம் அங்கே ஃப்ரீஸ் ஆயிரும். அடுத்த ஃப்ரேம் அதே ஸ்டேஜில் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உண்மையான அப்பண்ணா, அவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிடும். அவன் வந்துட்டான் மார்னிங்கில், அந்த மார்னிங்கில் அவனுக்கு ராணி இஸ் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோன்னே ஹவு டிட் ஹீ ரியாக்ட், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான் அப்படின்னா, நம்பர் 1, ஹீ பிகேம் இன்ஃப்யூரியேட்டட். இன்ஃப்யூரியேட்னா ஹீ பிகேம் ஆங்க்ரி, ரொம்ப கோபமாயிட்டான். என்னடி சொல்கிற, நீ வந்து கர்ப்பமா அப்படின்னு சொல்கிறான். ரெண்டாவது கோவப்பட்டு என்ன சொல்கிறான், யூ ஆர் அ ஹேர்லெட் அப்படின்னு சொல்கிறான், யூ ஆர் அ ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஈவன் ஸ்லாப்ஸ் ராணி. இது எல்லாத்தையும் யார் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, நாகா அங்கேருந்து பார்த்து அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஏன் அப்படின்னா, ஹீ இஸ் நாட் ஏபிள் டு சேவ் ராணி ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் சிச்சுவேஷன். அடுத்தது பாருங்க, அவளை வெளியில் இழுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில் இழுத்து கொண்டு வந்து போட்டு, ஹீ பிளான்ஸ் டு ஹீ டேக்ஸ் அ ஸ்டோன் to throw on Rani and abort the fetus. இப்ப மூன்று விஷயமும் நடக்குது. So நம்ம answer all of the above. What was Naga doing? Naga was all the time hissing. Naga was hissing. Okay, hissing and he was trying to save Rani. ஆனா அவருக்கு பகல்ல அந்த பவர் கிடையாது. Power, during the day he is powerless Naga, during night he becomes a man in order to be with Rani. Okay, now question number 43, Dash tells Rani to tell the elders that she should prove her innocence by snake ordeal. இப்ப நமக்கு ஸ்டோரிக்குள்ளார் என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையான கடவன் அப்பண்ணா இருக்கு, அப்போ பிரெக்னன்ட் தெரிஞ்சோ நான் உடனே நான் வில்லேஜ் எல்டர்ஸ்ட போறான். ஹவு மெனி எல்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெர் ஆர் 3 எல்டர்ஸ். அந்த 3 எல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அம்மா நீ இன்னசென்ட்னு சொல்கிற, ஆனால் உன் ஹஸ்பண்ட் வந்து நீ வந்து ஹேவ் பீன் டிஸ்லாயல் டு ஹிம், யூ ஆர் நாட் லாயல் டு ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நமக்கு ட்ரெடிஷன் படி என்ன அப்படின்னா, டு ப்ரூவ் யுவர் லாயல்ட்டி யூ ஹாவ் டு டேக் அ ஓத் ஆன் அ ரெட் ஹாட் அயர்ன். அதுதான் நீ வந்து உண்மையாலுமே பத்தினி அப்படின்னு சொன்னால், ரெட் ஹாட் அயர்ன் அந்த நல்ல சூடு பழுக்க காட்சியை ஒரு அயனை கொண்டு வருவோம், நீ அதை அதுக்கு மேலே சத்தியம் பண்ணணும், அது மேலே கையை வச்சு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னோடனே. இதை வந்து ராணி வந்து என்ன சொல்கிறா, நான் அந்த இதை செய்ய போகிறேன் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்கிறான், நைட் டைமில் வரக்கூடிய
நாகா கிட்ட சொல்கிறாள். ஆனால் நாகா என்ன சொல்கிறான், நீ அதை செய்யாத, அது செஞ்சினா கூட இந்த ஊர் வந்து உன்னை பின்னாடி, இப்போ வந்து உன்னை ஓகே குட்னு சொல்லுவோம், பின்னாடி உன்னை வந்து தூற்றும். அதனால் நீ என்ன பண்ணுற, யூ டெல் தட் யூ வில் ப்ரூவ் யுவர் இன்னசென்ஸ் பை அ ஸ்னேக் ஆடிங், அந்த பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டு ஒரு பாம்பை நீ வெளியில் ஸ்னாச் பண்ணுவேன், கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து அந்த எல்டர்ஸ் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு ராணி கிட்ட சொல்கிறான். திஸ் இஸ் தேர் இன் த டெக்ஸ்ட், இதில் எந்த டவுட்டுமே வேணாம். ஃபர்ஸ்ட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக அந்த ஊருக்குள்ளார இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூன்று பெரிய அந்த பெருந்தலைகள்னு சொல்லுவாங்க. அந்த மூன்று பெருந்தலைகள் என்ன சொல்கிறாங்க, அம்மா நீ என்ன சென்ட்னு கிளைம் பண்ணுற, அது உண்மை அப்படின்னு சொன்னால் நாங்கள் பழுக்க காய்ச்சின்னு அந்த கம்பியை கொண்டு வருவோம், அதை தொட்டு நீ என்ன பண்ணணும், ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இவளும் அதை பண்ணலான்னு யோசிக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறா, அடுத்த நாளுக்குள்ளார அவங்க விசாரணை அப்படின்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்லாம் போகும் இல்லையா, அப்படி போகும்போது அந்த நைட்டு நாகா வர்றாரு. நாகா கம்சஸ் அப்பனா அங்கே வந்து அவ சொல்கிறா, டோன்ட் வரி, நீ கவலைப்படாமல் அந்த ஸ்னேக் ஆன்ட்ஹில்குள்ளார கையை விட்டு ஒரு அந்த கோப்ராவை வெளியில் எடுத்து அவங்கள்ட்ட காட்டு, அந்த கோப்ரா நான் கெட்டவளாக இருந்தால் கோப்ரா என்னை கடிக்கும், நல்லவளாக இருந்தால் கோப்ரா என்னை கடிக்காது அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு அவளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறது யாரு அப்படின்னா, இட் இஸ் நாகா ஹூ கிவ்ஸ் திஸ் ஐடியா. ஓகே, அதை சொன்னோன்னே ராணியோடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் க்வெஸ்சனாக கொடுக்கல, ஏன்னா ஏற்கனவே நிறைய க்வெஸ்சன்ஸ் போயிட்டுருக்கு, வீடியோவும் பெரிய லென்த்தியான வீடியோவாக போகுது. என்ன அப்படின்னா, நாகா அப்படி சொன்னோன்னே அப்போ நான் அப்படி சே ராணி பிகம்ஸ் வெரி மச் ஸ்கேட், ஐயோயோ என்னை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, பகல்லானா என்னை திட்டுறீங்க, நைட் ஆனால் கொஞ்சுறீங்க, ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, என்னை பாம்பு பொத்துக்குள்ளார கையை விட சொல்லி பாம்பு என்னை கடிக்க வைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. கோலப்படாத பாம்பு ஒன்று ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், உங்களுக்காக உங்களுடைய அன்புக்காக இந்த நைட்டில் வந்து எனக்கு கொடுக்குறீங்களே அந்த அன்பு, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ அண்ட் டெல் த எல்டர்ஸ் தட் ஐ வில் கோ வித் அண்ட் ஸ்னேக் ஆர் டீல் அப்படின்னு அவள் ப்ராமிஸ் பண்ணுறான். நவ் கோயிங் டு க்வெஸ்சன் நம்பர் 44, அக்கார்டிங் டு த டேஷ் எல்டர், அந்த மூணு எல்டர்ஸில் என்ன சொல்கிறாங்க, த ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் டு ப்ரூவ் த சாஸ்டிட்டி ஆஃப் உமன் இன் த வில்லேஜ் கோர்ட் ஹேஸ் பீன் டு டேக் த ஓத் வாய் ஹோல்டிங் எ ரெட் ஹாட் அயர்ன் இன் த ஹேண்ட். ஓகே, அந்த மூன்று பெருந்தலைகளில் மூணாவதாக இருக்கக்கூடிய பெருந்தலை என்ன சொல்கிறாரு, ராணி இந்த மாதிரி ஒரு நம்ம ஊரில் வந்து யாராவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை நாட் சேஸ்டு கற்பு நடத்தை அவள் நடத்த மேலே சந்தேகப்பட்டுச்சுன்னா நான் நல்லவ தான் அப்படின்னு இந்த வில்லேஜ் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணோம்னா அந்த பெண்மணி என்ன பண்ணணும், ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கணும். எது மேலே சத்திய பிரமாணம் அப்படின்னா, ரெட் ஹாட் அயனை நல்ல பழுக்க காட்சியை அயனை கையில் பிடிச்சி சத்தியம் பண்ணணும் அப்படின்னு அந்த தேர்டு எல்டர் தான் சொன்னார். இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். நவ் கோயிங் டு க்வெஸ்சன் நம்பர் 45, ஹூ சேஸ் ட்ரூத் ஷால் ப்ரிவைல் இன் நாத் பிளே நாகமண்டலா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ட்ரூத் ஷால் ப்ரிவெயில்னு சொல்லியிருக்காரு, யார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் எல்டர் ஒன், த ஃபர்ஸ்ட் எல்டர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறார், ராணி நான் வந்து இந்த அயன் ராடு ஆர்டியெல்லாம் வேணாம் சார், நான் வந்து ஆன்ட் ஹில்ல கையை விட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோப்ராவை நான் வெளியில் எடுக்கிறேன், நான் நல்லவளாக இருந்தால் அந்த பாம்பு என்ன கொத்தாது, கெட்டவளாக இருந்தால் கொத்தும் அப்படின்னு அவர் சொன்னோன்னா என்ன சொல்கிறா, என்னம்மா இப்படி சொல்கிற, அந்த பாம்பு உன்னை கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, பாம்புக்கு நல்லவ கெட்டவெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக, சின்ஸ் ஷி இஸ் வெரி ரெசல்யூட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் டிலமாக இருக்கும், மொதல் சரி நான் கையை விட்றேன்ப்பா, அப்புறம் இல்லை நான் ஆண்ட்ராய்டே கையில் எடுத்து சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லுவான், அப்புறம் ஃபைனலாக ஷீ ரிசால்வ்ஸ் டு டேக் த ஸ்னேக் ஆர்டியல் டு ப்ரூவ் ஹர் இன்னசென்ஸ். அந்த நேரத்தில் தான் இவர் என்ன சொல்கிறார், என் எப்படி இருந்தாலும் உண்மை வெற்றி பெறும் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் சொன்னார். நவ் இப்போ அந்த வில்லேஜ், அந்த வில்லேஜில் வந்து அந்த வில்லேஜ் கவுன்சில் வென் இட் இஸ் சீட்டட், வென் ராணி இஸ் ஹேவிங் ஆல் தீஸ் டிஸ்கஷன்ஸ் வித் த எல்டர்ஸ், அவளை ட்ரையலில் இருக்கும் பொழுது, தெர் இஸ் அ லேடி ஹூ கம்ஸ் சர்ச்சிங் ஃபார் ஹர் லாஸ்ட் சன். யார் அந்த லேடி, அதான் நம்ம க்வெஸ்சன். யாரோ ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைய காணாமல் தேடிட்டு வராங்க, யாரும் இல்லை, இட் இஸ் குருதவா த பிளைண்ட் உமன், ஷி கம்ஸ் சர்ச்சிங் ஃபார் கப்பண்ணா, கப்பண்ணா ஹஸ் டிஸப்பியர்டு, கப்பண்ணா எங்கே போயிருப்பான் அப்படின்னு அவளே சொல்ல போகிறான். அதை பாருங்கள் அவளுடைய கெஸ் ஒர்க் என்ன, வாட் டஸ் குருதவா சே ஹேப்பன் டு ஹர் சன் கப்பண்ணா. ஏற்கனவே கப்பண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு லேடி வந்து அந்த கிணத்துலேருந்து வெளில வந்தா, ஹாண்டட் வெளிலேருந்து வெளில வந்தாங்க, இன்னொரு நாள் சிமெட்ரியிலேருந்து வந்தாங்க, தன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணதாக கையை சேர்த்தாக சொன்னாங்க. அப்போ இந்த அம்மா என்ன கிளைம் பண்ணுறாங்க, ஊரில் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க,
தேர் இஸ் அ டெம்ட்ரெஸ் ஃப்ரம் பியாண்ட், இந்த உலகத்தை விட்டு வெளி உலகத்திலிருந்து ஒரு டெம்ட்ரெஸ் வந்து என்னுடைய பையனை இழுத்துக்கிட்டு போயிட்டா. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, தேர் இஸ் அ எக்ஷா உமன், ஓகே, எ சூப்பர் நேச்சுரல், எ உமன் வித் சூப்பர் நேச்சுரல் பவர் ஷி கேம். தேர்ட் ஒன் இஸ் அ ஸ்னேக் உமன் டுக் ஹிம் அவே, அப்படின்னு மூன்று விஷயங்களை அவள் ஷேர் பண்ணுறா. அப்போ நம்முடைய ஆன்சர் எதுவாக இருக்கணும், இந்த மூணையும் உள்ளடக்கியது எந்த ஆப்ஷனோ அதுதான். ஆல் தி அபவ் ஆர் கரெக்ட், தீஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஹர் சன் கப்பன்னா, திஸ் இஸ் அ பிலீஃப் ஆஃப் குருதவா. நவ் க்வெஸ்சன் நம்பர் 48, ஃபில் இன் த பிளாங்க். எஸ் மை ஹஸ்பண்ட் அண்ட் திஸ் டேஷ் எக்ஸப்ட் ஆஃப் தீஸ் டூ ஐ ஹவ் நாட் டச்ட் பை எனி ஒன் இன் மேல் செக்ஸ், நார் ஹாவ் ஐ அலவுட் எனி அதர் மேல் டு டச் மீ. இஃப் ஐ லாய் லைக் த கோப்ரா பைட் மீ. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி அந்த பாம்பை அந்த அந்த ஆண்ட்ஹில்குள்ளே கையை விட்டு கோப்ராவை அப்படியே வெளியில் எடுக்கிறான். கோப்ராவை எடுத்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், என் புருஷனும் இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த கோப்ரா இவங்க ரெண்டு பேரும் தவிர வேறு எந்த ஆண்மகனும் என்னை தொடவில்லை. நான் சொல்கிறது பொய்ன்னு சொன்னால் இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த கோப்ரா என்ன கடிக்கட்டும் அப்படின்னு சொன்னான். ஓகே, ஸோ த ரெஃபரன்ஸ் இஸ் டு கிங் கோப்ரா, தட் இஸ் தி ஆன்சர். மை ஹஸ்பண்ட் அண்ட் திஸ் கிங் கோப்ரா, இந்த கையில் வச்சுருக்க மாதிரி கோப்ரா, இது ரெண்டையும் தான் நான் தொட்டேன், வேறு எதுவுமே நான் தொடலை, வேறு யாரையுமே நான் தொட விடலை. அப்போ டூ திங்ஸ் ஆர் இம்ப்ளைடு தேர், ஒன் இஸ் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் டிட் நாட் டச், ஸோ தி ஸ்னேக் ஹெட் டச்ட் மீ, தட் இஸ் மறைமுகமாக அங்கே நமக்கு தெரியும் ஆனால் அவளுக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ட்ரைமேட்டிக் ஐரணி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தி ஆத்தர் இஸ் நாட் ஹாப்பி வித் த ஃபர்ஸ்ட் எண்டிங் ஆஃப் த ஸ்டோரி, பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் எண்டிங் ஆஃப் த ஸ்டோரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஸ்டோரியை வந்து இட் இஸ் ராணி இஸ் அ ஸ்டோரி விச் இஸ் டெல்லிங் த ஸ்டோரி, த ஸ்டோரி தான் வந்து நம்முடைய ஆத்தர்கிட்ட இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஃபைனல் எண்டிங் என்ன ஆகுது, அந்த மக்களே என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ ஒரு தெய்வம் தெய்வ பிறவின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்பண்ணா ஹிம்செல் பிகம்ஸ் வெரி மச் கன்ஃபியூஸ்டு, ஒருவேளை நமக்கு ஏதோ மென்டல் இம்பேலன்ஸ் இருக்கோ போல இருக்குது, இந்த உலகமே நமக்கு எதிராக இருக்குது, பேசாமல் நம்ம ராணியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துடலாம். அப்போ இந்த எண்டிங் என்ன சொல்லுது, அந்த ஸ்டோரியுடைய எண்டு என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு ஸ்டோரியுடைய எண்ட் ரிகார்டிங் ராணி, ராணியை பற்றியதான ஃபர்ஸ்ட் எண்டிங் என்ன அப்படின்னா, ராணி லிவ்டு வித் ஹர் ஹஸ்பண்ட் தேர் ஆஃப்டர் வித் ஹர் நியூலி பார்ன் சன் அண்ட் வித் சர்வன்ஸ் அப்படின்னு ஸ்டோரி முடியுது. இதை கேட்ட உடனே நம்ம ஆத்தர் வந்து வி பிகம்ஸ் அன்ஹாப்பி, தி ஆத்தர் இஸ் அன்ஹாப்பி. யார் இந்த ஆத்தர், அந்த ஒரு போரிங் ஸ்டோரியை சொல்லிட்டு அந்த ப்ரொலாகில் என்ன பண்ணுறாரு, ஒரு கர்சோட இருக்கார்ல கதை கேட்குறவர், அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கதை வந்து இந்த ஹெண்டிங் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் த்ரீ திங்ஸ் மென்ஷன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் மெனி லூஸ் எண்ட்ஸ் இந்த ஸ்டோரி, ரெண்டாவது நிறைய அங்கே வந்து ஓட்டைகள் இருக்குது இந்த ஸ்டோரிக்குள்ளே, ரெண்டாவது இந்த கப்பண்ணாவுக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் சரியாக சொல்லலை அந்த ஸ்டோரியில், மூணாவது நாகாவுக்கு என்னாச்சு அதுக்கப்புறம் நாகா என்ன பண்ணார் அப்படிங்கிற மூன்று விஷயங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க. அப்போ இந்த ஸ்டோரி வந்து சரியில்லை இந்த எண்டிங் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. பிகாஸ் ஹீ இஸ் அ பிளே ரைட், அதனால் ஹீ ஃபைன்ஸ் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் இன் த எண்டிங். ஓகே, இப்போ க்வெஸ்சன் நம்பர் 15 ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் நான் நினைக்கிறேன். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, அக்கார்டிங் டு த ஸ்டோரி டெல்லர் ஆஃப் ராணி, ராணியை பற்றி ஸ்டோரி சொன்ன அந்த ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, சீஹியர் இங்கே கப்பண்ணாவை பற்றி நீ கேட்குறதுக்கு வேலையே இல்லை, அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு வேலை இல்லை. ஏன் அப்படின்னா, திஸ் ஸ்டோரி இஸ் ஃபோக்கஸ் ஆன் ராணி அண்ட் ஐ எம் த ஸ்டோரி ஆஃப் ராணி, ஐ எம் த ஸ்டோரி ஆஃப் ராணி. ஒருவேளை கப்பண்ணாவை பற்றி தெரியும்னா அதுக்கு வேறு ஸ்டோரி வேணும், நாகாவை பற்றி சொல்லணும்னா அதுக்கு வேறு ஸ்டோரி வேணும். இருந்தாலும் லெட் மீ ட்ரை டு கிவ் யூ அன் ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் அப்படின்னு சொல்லாமல் அந்த இடத்துல அப்படியே ஒரு ஓப்பன் எண்டிங் இருக்குது. நவ் கம் டு த செகண்ட் எண்டிங், த செகண்ட் ஸ்டோரியோட எண்டிங், இந்த செகண்ட் எண்டிங் எப்படி வருது, அக்கார்டிங் டு த ஸ்டோரி வென் நாகா வென் டு சி ராணி, என்னாச்சா, நாகா வந்து எப்பொழுதும் போல் ஓகே ஹாப்பி எண்டிங், அந்த ஃபஸ்ட் எண்டிங் முடியும் பொழுது நாகா என்ன பண்ணார், ஹீ வெண்ட் டு சி ராணி ஆஃப்டர் த ஸ்னேக் ஆர்டீல், என்ன ஆச்சு அப்படிங்கிறத இப்போ கண்டினியூ பண்ணி சொல்கிறாங்க. ஹீ ஃபைன்ஸ்
ஹர் இன் பெட் வித் அப்பண்ணா. ராணி வந்து அப்பண்ணாவோட அவனுடைய கையில் அப்படியே தலையை வச்சு படுத்துருக்குறா. இதை பார்த்த உடனே நாகா வந்து என்ன ஃபீல் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. என்ன அப்படின்னா, இப்போ நைட்டெல்லாம் என் கூட இருந்துட்டு இப்போ அவளோட இருக்கா அப்படின்னு ஒரு கோபம். ரெண்டாவது, இப்போ ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால தானே இவன் அவன் கூட இருக்கா, ஒருவேளை இவளை கொன்னுட்டா அவள் நம்ம கூட எப்பொழுதுமே வந்துருந்துருவாள் அப்படின்னு சொல்கிறேன். ஷீ பிளான்ஸ், நாகா பிளான்ஸ் டு பைட் ராணி, பட் த லவ் டசன்ட், ஓகே, த லவ் டசன்ட் அலவ் ஹிம். அதனால் அவன் என்ன பண்ணா, ஹீ கமிட்ஸ் சூயிசைட், ஹீ கில்ஸ் ஹிம்செல்ஃப், நாகா. ஓகே, நாகா கில்ஸ் ஹிம்செல்ஃப். ஹவு டஸ் ஹீ கில்ஸ் ஹிம்செல்ஃப்? ஹீ பிகம்ஸ் அ ஸ்மால் சர்பண்ட், ஓகே, ஒரு சின்ன பாம்பா மாதிரி நாகாவுடைய, சாரி, ராணியுடைய ஹேருக்கு போய் அவன் ஹேருக்குள்ளார போயிருக்கான். அவள் திரும்பி படுக்கும் பொழுது உள்ளே நசுங்கி இறந்து விடுகிறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் தட் ஐ ஹவ் பிளேஸ்ட், ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன நடக்குது பாருங்கள், அதுக்கு முன்னாடி இங்கே வந்துடுவோம். வி கம் டு க்வெஸ்சன் நம்பர் 52. வென் குருதவா கால்ஸ் அவுட் டு கப்பண்ணா இன் த மிடில் ஆஃப் த நைட், குருதவா என்ன பண்ணுறா, நைட்டெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கா, கப்பண்ணா நீ எங்கே போயிட்ட, அம்மா இப்படி விட்டுட்டு போகலாமா அப்படின்னு அவள் கத்துறா. அவள் கத்தும் பொழுது இது எப்போ நடக்குது அப்படின்னா, இட் ஹேப்பன்ஸ் இன் த மிடில் ஆஃப் த நைட். யாரோ ஒருத்தர் எழுந்திரிச்சு உட்காந்து தன்னை தனது தாய் கூப்பிடுவதை போல உணர்றான். யார் அப்படி உணர்ந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அப்பண்ணா. திஸ் இஸ் ஹவ் கிரிஷ்கர்னாட் கிரியேட்ஸ் மல்டி லேயர் ஸ்டோரி. குருதவா தன் காணா போன பிள்ளைய நோக்கி கூப்பிட்டுருக்குறா. அப்போ அவள் கூப்பிட்ற குரலை கேட்டுட்டு யார் நைட்டில் திடுக்கிட்டு எழுந்திரிச்சு உட்கார்றா அப்படின்னா, அப்பண்ணா. அவன் யாரை நினச்சிக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய தாய் தன்னை அழைப்பதை போல் அவன் நினச்சிக்கிறான். ஓகே, நவ் வி கோ டு க்வெஸ்சன் நம்பர் 53. வாட் ஹேப்பன்ஸ் வென் அப்பண்ணா கோம்ஸ் த ஹேர் ஆஃப் ராணி? அவள் நைட் அண்ணா என்ன பண்ணுறா, அடுத்த நாள் முதல் நாள் நைட்டு தூங்குறா. அப்போ அந்த நாகா வந்து பார்க்குறாரு, கோபமாகிறாரு, ராணியை கொண்டுடலாமான்னு யோசிக்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன பாம்பா மாதிரி ராணியுடைய ஹேருக்குள்ளார என்ட்ரி ஆகுறாரு. அவர் என்ட்ரி ஆகும்போது அங்கேயே அவர் இறந்து போகிறாரு. அடுத்த நாள் ராணி வந்து தலைசீவை பார்க்குறா, பட் ஏதோ மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கூப்பிட்டு இந்த தலைசீவு விடுங்க அப்படிங்கிறான். அவன் வந்து நான் சீப்பை வாங்கி அப்படி தலையை இழுக்கும்போது டெட் கோப்ரா ஃபால்ஸ் டவுன், பாம்பு அப்படியே அங்கேருந்து செத்து விழுந்துச்சு. தெர் இஸ் அ ஸ்னேக் விச் ஃபால்ஸ் டவுன், எ டெட் ஸ்னேக். அந்த டெட் ஸ்னேக்கை பார்த்த உடனே, ஓகே, இந்த டெட் ஸ்னேக்கை பார்த்த உடனே என்ன பண்ணுறா, ராணி வந்து ரொம்ப வருத்தப்படுறா. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த செகண்ட் எண்ட். என்ன செகண்ட் எண்ட், செகண்ட் எண்டிங் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட் எண்டிங்கில் நாகாவை பற்றி பேசலை. இப்போ செகண்ட் எண்டிங் நாகாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு ஃபேவரபுளான எண்டிங்கை கொடுக்கறதுக்கு அந்த ஸ்டோரி வந்து முயற்சி பண்ணுது. என்ன ஃபேவரபுளான எண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராணி வந்து ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் த குயின் ஆஃப் தட் ஹவுஸ். அப்படியே அப்பண்ணா வந்து ராணி சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி அவளை ஒரு டெய்ட்டியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப அடங்கி போயிட்டான். இப்போ ராணி வந்து அப்பண்ணா கிட்ட சொல்கிறா, ஹஸ்பண்ட், நம்ம ஒரு நம்மளுடைய கல்ச்சரில் இந்த மாதிரி கிங் கோப்ரா இறந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், தெர் ஷுட் பி ஸ்பெஷல் ரிச்சுவல்ஸ் ஷுட் பி கண்டக்டட். அவங்க அந்த என்ன பண்ணோம், அந்த டெட் கோப்ராவை நம்ம க்ரிமேட் பண்ணணும், ரொம்ப பக்தியோடு அதை என்ன பண்ணோம், எரிய விட்டு செய்யணும். அப்போ யாரை வச்சு இந்த டெட் கோப்ராவுக்கு ரிச்சுவல்ஸ் பண்ணணும், டெட் கோப்ரா ரிச்சுவல் பெரியல் ரைட்ஸ், அந்த பெரியல் ரைட்ஸை யாரை வச்சு செய்யணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்முடைய பையனை வச்சு அந்த இறுதி சடங்கை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து அப்பண்ணா கிட்ட சொல்கிறா. அப்பண்ணா ஒத்துக்கிறான். அப்போ ஆனால் ராணி வந்து, ஓகே, ஏன் வந்து தன்னுடைய சன் செய்யணும் அப்படின்னா, திஸ் சன் இஸ் அ சன் ஆஃப் த டெட் கோப்ரா. அதனால் அவ என்ன பண்ணுறா, மறைமுகமாக அப்பாவுக்கு பையன் தான் கொல்லி வைக்கணும். அதனால் அதை தன்னுடைய கணவன்கிட்ட சொல்கிறா, அவனும் ஒத்துக்கிறான். அண்ட் டீசென்ட் ஃபியூனரல் இஸ் கண்டக்டட் ஃபார் த டெட் கோப்ரா. ஓகே, அதுக்கான ஃபியூனரல் ரைட்ஸ் நடத்துகிறாங்க. தென் ஆஃப்டர் கிவிங் த செகண்ட் எண்டிங், யாரோ ஒருத்தர் டிஸப்பியர் ஆகிடுறாங்க. யார் டிஸப்பியர்ஸ் ஆஃப்டர் த செகண்ட் எண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யார், ஓகே, ஐ திங்க் யூ வுட் ஹவ் கெஸ்ட் இட், இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ராணி த டிஸப்பியர்ஸ். த ஸ்டோரி ஸ்டோரி டெல்லர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எண்டிங், 1, 2 எண்டிங். இதனுடைய நரேட்டர் யார், இதை நரேட் பண்ணது
பை ஸ்டோரி. ஒரு கேர்ள், ஒரு லேடி ஹூ கேம் அவுட் ஆஃப் த மவுத் ஆஃப் த ஓனர் ஆஃப் எந்த ஃப்ளேம், நியூ ஃப்ளேம். ஓகே, இந்த நியூ ஃப்ளேம் வீட்டில் அந்த லேடி வந்து நாப்பில் தூங்கிட்டு இருக்கும்போது வெளியில் வந்துச்சுல அந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரி தான் இப்போ நம்ம ஆத்தர்கிட்ட இந்த ஃபஸ்ட் எண்டிங் செகண்ட் எண்டிங்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகே, நவ் கோயிங் டு க்வெஸ்சன் நம்பர் 56. அக்கார்டிங் டு தி ஆத்தர், டேஷ் இஸ் த ஒன்லி இன்எஸ்கேப்பபிள் ட்ரூத். எஸ்கேப் பண்ண முடியாத ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அது டெத்து அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் வந்து யாருக்கிட்ட சொல்கிறா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ளேம்ஸ்கிட்ட சொல்கிறார். ஏன் அப்படின்னா இந்த செகண்ட் எண்டிங் நாகா வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன எண்டிங் வந்து ரொம்ப சேட் எண்டிங், இட்ஸ் அ ட்ராஜிக் எண்டிங். இது வேண்டாம் அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறா, ஃப்ளேம்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாரு, டெத் இஸ் த ஒன்லி இன்எஸ்கேப்பபிள் ட்ரூத். அதிலேருந்து நீங்கள் எஸ்கேப் பண்ண முடியாது, எல்லோரும் செத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஃப்ளேம்ஸ் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆத்தர் சொல்கிறாரு, லெட் மீ ட்ரை டு கிவ் அ பாசிட்டிவ் எண்டிங் டு த ஸ்டோரி அப்படின்னு அவர் ஒரு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கோ டு க்வெஸ்சன் நம்பர் 57. டேஷ் வேர் அன்ஹாப்பி வித் த ட்ராஜிக் எண்டிங் ஆஃப் நாகா. யார் வந்து அன்ஹாப்பி, நம்ம ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டோம், த ஃப்ளேம்ஸ் வேர் அன்ஹாப்பி. அவங்க அன்ஹாப்பியாக இருக்குது, யார் சொன்ன ஸ்டோரியை கேட்டுட்டு. அந்த ஃபஸ்ட்டு எண்டிங் வந்து ஆத்தருக்கு பிடிக்கல, செகண்ட் எண்டிங் நாகாவுடைய டெத் வந்து யாருக்கு பிடிக்கல, ஃப்ளேம்ஸுக்கு பிடிக்கல. அப்போ ஸ்டோரி போயாச்சு, இப்போ அந்த ஃப்ளேம்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்குங்க. அப்போ டேஷ் அட்டெம்ப்ட்ஸ் டு கிவ் அ ஹாப்பி எண்டிங் டு த ப்ளே. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தி ஆத்தர் ஹூ வாஸ் ரைட்டிங் போரிங் பிளேஸ் அண்ட் மேக் பீப்புள் ஸ்லீப். அவர் கொஞ்சம் இந்த ப்ளேவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எண்டிங் கொடுக்கலாம், ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. நவ் என்ன அந்த ஹாப்பி எண்டிங் படி என்ன, தட் இஸ் வாட் இஸ் தேர் இன் க்வெஸ்சன் நம்பர் 59. வேர் டஸ் ராணி ஹைட் த லிட்டில் கிங் கோப்ரா ஃப்ரம் அப்பண்ணா. இந்த ஃபைனல் எண்டிங் ஆஃப் நாகமண்டலா. நம்ம நாகா வந்து என்ன பண்ணுறாரு, ராணியை பார்க்க போகிறாரு. அந்த நேரத்தில் ராணி வேக்ஸ் அப் அண்ட் என்ன பண்ணுறாங்க அந்த டைம் அந்த சைடில், ஓகே, அவள் தலையில் போய் இந்த கோப்ரா வந்து சின்னதாக மாறி உட்காந்துருது. அவன் தலை சீவும் போது அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுது, கீழே விழுந்துருது. விழுந்த உடனே இது அப்பண்ணா பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஹீ ரன்ஸ் டு டேக் த ஸ்டிக். அந்த பக்கத்தில் ஏதாவது குச்சி கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஓடி அவன் குச்சி எடுத்துகிட்டு வரங்களே தெரியும். ராணி என்ன பண்ணுறா, கவலைப்படாத, நீ எங்கேயும் போக வேணாம், பிகாஸ் யூ ஆர் த மேன் ஹூ காஸ்ட் மை ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை தூக்கி தன்னுடைய முடிக்குள்ளார வச்சு, நீ ப்ளீஸ் லிவ் ஹியர் எவர் ஹாப்பிலி, திஸ் ஹேர் இஸ் அ சைன் ஆஃப் மை மேரிட்டல் பிளிஸ், யூ பி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த நாகாவை தூக்கி எங்கே ஒளிய வச்சிட்டா, ஹேர் குள்ளரை ஒளிய வச்சிட்டா. அண்ட் திஸ் இஸ் அ ஹாப்பி எண்டிங் டு த ப்ளே. ஓகே, ஸோ தேர்ட் எண்டிங்கில் நாகா எங்கே இருக்கார், நம்ம ராணியுடைய ஹேரில் இருக்கார், எப்பொழுதும் அங்கே ஹாப்பியாக இருக்கிறாரு. அந்த ஹவு டஸ் த ப்ளே என் ப்ளே என்ஸ் வித் அப்பண்ணா சீட்டட் பாய் ராணி சாய் and Rani is lifting their son. அதோட அந்த ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. நவ் நீங்கள் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, ஐ ரிமெம்பர் தேட். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, மொத்தம் எத்தனை ஃப்ளேம்ஸ் சார் இந்த ஸ்டோரியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ வில் ஃபைன் நம்பர்டு ஃப்ளேம்ஸ், நம்பர் கொடுத்துக்கப்பட்ட ஃப்ளேம் அப்படின்னா ஃப்ளேம் நம்பர் 1, ஃப்ளேம் நம்பர் 2, ஃப்ளேம் நம்பர் 4 இருக்குது. ஓகே, 1, 2, 3, 4 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஆக்டில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ரெஃபரன்ஸ் டு ஃப்ளேம் நம்பர் 5. ஓகே, இதெல்லாம் நம்பர்டு ஃப்ளேம்ஸ். அது இல்லாமல் தெர் ஆர் ஆல்சோ ஃப்ளேம்ஸ், ஃப்ளேம்ஸ் ப்ளஸ் F1, F2, F3, F4 அண்ட் லாஸ்டில் F5 இருக்கு. அப்போ மொத்தம் நம்பர்டு ஃப்ளேம்ஸ் 5, அது இல்லாமல் நிறைய ஃப்ளேம்ஸ். இது எல்லாமே யாரை குறிக்கும் அப்படின்னா வில்லேஜ் விமனை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 61. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். என்ன, தேங்க்யூ மை டியர்ஸ், இட் இஸ் கைண்ட் ஆஃப் யூ
பட் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் யுவர் லிசனிங் டு யுவர் ஸ்டோரி, யூ கான் பாஸ் இட் ஆன். இது வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா பிளேயோட பிகினிங்லேயே இருக்குது. என்ன அப்படின்னா வென் த ஸ்டோரி கம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களாம் அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் சுற்றி உட்காந்து ஸ்டோரி கேட்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியை வந்து அவங்கள்ட்ட அந்த ஸ்டோரியை சொல்ல விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்டோரியை மட்டும் கேட்குறீங்க பட் யூ ஆர் நாட் டிரான்ஸ்மிட்டிங் த ஸ்டோரி, யூ ஆர் நாட் டிரான்ஸ்மிட்டிங். அதனால் அந்த ஸ்டோரியுடைய யூஸே இல்லை. ஸ்டோரி இஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட். ஏ, அதை நீங்கள் வேறு ஒரு காலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த கேரக்டர் யார் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ராணி விச் ஆக்சுவலி அட்டர்டு திஸ் ஸ்டேட்மெண்ட். நவ் கம்மிங் டு த லாஸ்ட் ஒன், நான் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி கேட்டிங்க எப்படின்னா மொத்தமாக ஃபோர் நரேட்டிவ்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன், அப்படி தான் எல்லா இடங்களிலும் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஃபோர் நரேட்டிவ்னு சொன்னது நாலு டிஃப்ரெண்ட் நரேட்டர்ஸ் கிடையாது. There are four stories inside Nagamandala. அதில் மேஜர் ஸ்டோரி வந்து ராணியுடைய ஸ்டோரி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்குது. த மேஜர் ஸ்டோரி நாகமண்டலா இஸ் த ஸ்டோரி ஆஃப் த ஸ்டோரி. அந்த ஸ்டோரி வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லுதில்ல, இந்த ஸ்டோரி ஆஃப் ராணி அப்படின்னு சொன்னது, இதுதான் மெயின். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப் த பிளேயில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் அதர் மைனர் ஸ்டோரிஸ். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் த ஸ்டோரி ஆஃப் த ஆத்தர்ஸ் கேர்ள்ஸ் which is a frame narrative. அது ஃப்ரேம் நரேட்டிவ், அதுக்குள்ளார தான் மற்ற ஸ்டோரியெலாம் வருது. ஓகே, அந்த ஃப்ரேம் நரேட்டிவை வச்சு தான் ஒரு நம்ம ப்ரொலாக்லே இருக்குது. ஓகே, ஃப்ரேம் நரேட்டிவ். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்டான சின்ன சின்ன ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரி ஆஃப் ஃப்ளேம் ஃபோர். ஏ, ஃப்ளேம் ஃபோர் வந்து ஒரு மாத காலமாக வரவே இல்லை, இப்போ அன்னைக்கு மொதல் ஆளாக வந்துருச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னோடனே ஃப்ளேம் ஃபோர் டெல்ஸ் இட்ஸ் ஸ்டோரி. தன்னுடைய ஃபேமிலி தான் இருந்த அந்த ஃபேமிலியில் நடந்த ஸ்டோரியை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ நியூ ஃப்ளேம் விச் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் த ஸ்டோரி. நியூ ஃப்ளேம் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டோரி எப்படி உருவாச்சு, அது எங்கேருந்து வந்துச்சு, தன்னுடைய தன்னுடைய ஓனர் மேடம் வந்து தூங்கி ஒரு ஸ்டோரி தெரியும், ஆனால் அவர் சொல்லலை, அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நாப்பில் இருக்கும்போது அது வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொன்னச்சு இல்லையா. அப்போ இது வந்து ஒரு மெயின் ஃபோர் ஸ்டோரிஸ் விதின், அதை ஸ்டோரிஸை தான் நரேட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நாலு டிஃப்ரெண்ட் நரேட்டர் கிடையாது. ஓகே, ஐ ஹோப் யூ ஹவ் காட் ஆல் தீஸ் திங்ஸ் கிளியர். ஸோ ஃபோர் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், த மேஜர் ஸ்டோரி இஸ் த ஸ்டோரி ஆஃப் ராணி, அது இல்லாமல் மூணு சின்ன சின்ன குட்டி ஸ்டோரி, தே ஆர் கால்டு ஃபோர் நரேட்டிவ்ஸ். அப்போ நமக்கு எண்டிங் எத்தனை, மூணு எண்டிங். ஃபஸ்ட்டு டூ எண்டிங்ஸ், ஒன்று வந்து நாகா இல்லாத ஒரு எண்டிங், அதுதான் ஃபஸ்ட் எண்டிங். கப்பனாவை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லாத எண்டிங். செகண்ட் எண்டிங் நாகா இறந்துடுறத மாதிரி, இந்த ரெண்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எண்டிங் இஸ் கிவன் பை த ஸ்டோரி. தேர்ட் எண்டிங் இஸ் அட்டெம்ப்டட் பை தி ஆத்தர் அண்ட் அந்த ஸ்டோரி சொல்லி முடிக்கும் போது இட் இஸ் அ வெரி என்கேஜிங் ஸ்டோரி ஃபார் த ஃப்ளேம்ஸ் அண்ட் இட் பிகம்ஸ் அ டே. உடனே என்ன பண்ணுறான், எல்லாருக்கிட்டையும் அதே ஒரு பவ் பண்ணிவிட்டு தட் இஸ் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிளேயர் ஆயிட். அந்த பிளேயர் ஆகிட்டு என்ன பண்ணான், அந்த கர்ஸ்லேருந்து விடுபட்டு அவன் கிளம்பிடுறான். வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் த எம்சிக்யூஸ் ஆன் நாகமண்டலா பை குருஷ் கர்ணா. அண்ட் நம்ம சொல்கிறது தான் எப்பொழுதுமே வழக்கமாக, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதனால் ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். ரெண்டாவது, நம்ம டைட்டிலுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, நம்ம மெயின் டைட்டில் போடுற அந்த வீடியோ கீழே மெயின் டைட்டில் போடுற இடத்துலையும் நம்முடைய பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நிறைய நம்மளுடைய இந்த வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸையும் அந்தந்த யூனிட் பிரகாரம் அப்படியே அந்தந்த யூனிட் பிரகாரம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எதுவும் பார்க்க மறந்துட்டீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, தோஸ் ஹவ் நாட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் டூ வெயிட் ஃபார் மோர் வீடியோஸ் இருக்கா. Thank you. See you again.